நிறைய அப்சர்வ் பண்ணுவோம். பேசிக்கா கொஞ்சம் அப்சர்வேஷன்ஸ் நிறைய இருக்கும். அன்புரி மாஸ்டர் தான் ஸ்டண்ட்ல, வி ஹாவ் அ பிரதர்லி ரிலேஷன்ஷிப். வரும்போது அவங்க பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வின்னா, நான் எடுத்து ஷூட் பண்ணியெல்லாம் காமிச்சிட்ருக்கேன் மாஸ்டர் தான் கேள்வி. அவங்க ரொம்ப நாக்களாக ஏன்னா இருந்த எல்லாரும் சொல்லிட்டு என்ன கொசு மருந்து அடிக்கிற மிஷின் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா விளாட சொன்னாங்க. அடரி இது நல்லா இருக்கேன், கையில் ஏதோ கொசு மருந்து அடிக்கிற மிஷின் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நீங்கள் நைட்டு டைலாகாக வச்சிருந்தோம். ஸோ இட் ஒர்க். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் ஹீரோ இன்ட்ரோ ஷாட் ஆட்டோ. ஏன் அண்ட் அதுவுமே வந்து ஒருத்தர் பார்த்தோம் அந்த மாதிரி படுத்திருந்தாரு. அவர் போட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஆட்டோ ஆட்டோ கூட இல்லை, ஒரு ட்ரை சைக்கிளில் ஒருத்தர் படுத்தா ஹெட்ஃபோனு எல்லாம் போட்டு என்ன மூடில் ஒரு படுத்திருந்தாருன்னு தெரியல. பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு நாள் பண்ணிட்டு ஓகே அது கிரியேட் பண்ணுவோமேனு சொல்லிட்டு அது பண்ணுவோம். எங்களுக்கு விக்ரமில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்து ஏஜென்ட் உப்ளியப்பன். ஸோ அந்த பாண்டிங் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபன்னியாக பேசிட்டுருப்பாங்க. நான் ஒரு தடவை கரெக்ஷனுக்கு பின்னாடி இந்த ரெயின் எஃபெக்ட் அப்போ கரெக்ஷனுக்கு பின்னாடி போய் அங்கே சொல்கிறதுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஃபீல் ஆச்சு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ஐயோ கற்றுக்கூடாது சைலண்ட்டாக இருந்து அவங்ககிட்ட கையில் காமி சொல்லிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அவங்க பேசுகிறது கேட்க முடிஞ்சு. ரெண்டு பேரும் இப்போ படத்தில் பேசிக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. என்னப்பா ஒன்றும் இல்லைப்பா, அந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க. நீ வாப்பா 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 இங்கே வந்துட்டேன் புள்ளி. என்னப்பா என்னப்பா அது அது அப்சர்வேஷனோட இன்னொரு வார்த்தை தான் அவர் சொன்னார் ப்ரைவசி எட்டி பார்க்குறதுலேருந்து எல்லாமே. ஸோ அது ஆப்வியஸாக அதுதான் ரிசர்ச்சை தாண்டி நம்ம அப்சர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டு அதை நமக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் செய்கிற தொழிலுக்கு சின்சியராக இருந்திருக்கேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது வந்து எதை விதைக்கிறோமோ அதை தான் இருப்போம். நீ தெளிவான டைரக்டர்ப்பா லோகேஷ், யூ ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி.